எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம சின்சை மெட்டியோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரூரு கூட இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயினோட அம்மா கால் பண்ணுறாங்க. ஹீரோயினும் ஐயோயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா பேக்ரவுண்டை பார்த்துட்டு, நீ ஆஃபீஸில் இல்லையா, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின், அது வந்துமா, நான் என்னோடய பாஸோட வீட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அப்போ ஹீரோயின் அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, நீ உன்னோட அக்கா கிட்ட பேசினியா இல்லையா, அவளுக்கு நான் கால் பண்ண அட்டன் பண்ணவே மாட்டா, நான் ரூரு கிட்ட பேசி வேற ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இந்த டிவர்ஸ் அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஸோ அதனால ஹீரோயினும் என்ன பண்ணிடுறாங்க, இல்லம்மா நான் அக்கா கிட்ட பேசவே இல்லம்மா அப்படின்னு போய் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. தென் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இங்கும் அங்கே காட்டுறாங்க. இவன் நம்ம ஹீரோவோட அக்காவை மீட் பண்ண வரான். அந்த இடத்துல அந்த ஹீரோவோட அக்கா இல்லை, அங்கே இருக்க இன்னொரு பொண்ணு தான் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவங்க வந்து ஷென்னுன்னு ஒருத்தவங்களை மீட் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன், ஷென்னா இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க, அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நீ அதுக்குள்ளே மறந்துட்டியா, அது நம்ம பாஸோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன், ஐயையோ அவங்க கூட வா இவ போயிருக்கா, நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு வேகமாக ஹீரோவோட அக்காவை பார்க்கறதுக்கு ஓடி வரான். அந்த டைமில் இங்கே ஹீரோவோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஷென்னுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட தம்பிக்கு என்ன பிடிக்கலன்னு தானே நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு, இப்போ உன் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன், மறுபடியும் என் கூடயே வந்துரு அப்படின்னு கூப்பிடுறான். அப்படியுமே இவங்க, இல்லை பரவாயில்ல இப்போ நம்ம அதை பற்றிலாம் பேச வேணாம், பிஸ்னஸை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்ன பண்ணிடுறான், ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இவங்க கிட்டேயே தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அப்பா அங்கேருந்து இந்த இங்குவாங் வந்து அந்த ஷென்னை போட்டு வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பா அங்கே இருக்க ஹீரோவோட அக்கா தான், வேணாம் வேணாம் அடிக்காத அப்படின்னு சொல்லி இங்குவாங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கான். அப்பா அவனுக்கு நம்ம ஹீரோயின் சொன்னாங்கல்ல, உன்னோட நோட் புக்கை உன்னோட ஃப்ரெண்டுகிட்ட நான் கொடுத்துட்டேன்னு, அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஸோ அதனால என்ன பண்ணுறாரு, அவரோட கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டுகிட்டயே போய், நீ வந்து என்னோட நோட் புக்கை நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர், ஆமாம் நான் பார்த்தேன்னா, எதுக்கு இப்போ இதை என்கிட்ட கேட்குற, நீ ஏமலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவன் கேட்குறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை ஓமேலாம் நான் சந்தேகப்படல, நான் ஜஸ்ட்டு கேட்குறேன் அவ்வளோதான், சிகான் உங்ககிட்ட அந்த நோட் புக்கை கொடுக்கும் போது நீ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவரும், ஆமாம் நான் பார்த்தேன், ஜஸ்ட் அதில் என்ன இருக்குன்னு ஒரு ஆர்வத்தில் திறந்துட்டேன், மற்றபடி அதில் இருக்கிறது நான் வேறு யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ, இல்லை நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு, வேறு யாருக்கிட்டையாவது சொன்னியான்னு யோசி அப்படின்னு சொல்லும் போது தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னென்னா, நம்ம ஹீரோ புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பார் இல்லையா, அதை இவன் என்ன பண்ணியிருப்பான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டு சரியான ஃப்ராடாக இருக்கும் போல இருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த ரெசிபியை எப்படி செஞ்சாங்க அப்படின்னு அவளோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் பணத்தை கொடுத்து வேற யாருக்கோ வித்துட்டான். ஆனால் இந்த விஷயம் இந்த கடையில் ஒர்க் பண்ணுறவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால அவன் என்ன சொல்கிறான்னா, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் சார் சொன்னேன், ஆனா அவ அதை மத்தவங்கள்ட்ட சொல்லிட்டாளா என்னன்னு தெரியல, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவும் அதை பெருசா கண்டுக்காம வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் அவரோட வீட்டுக்கு போகாம இந்த டைம் கொஞ்சம் சேஞ்சுக்கு அவங்க அக்காவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த டைம்ல தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அக்காவும் இங்குவாங்கும் வராங்க. இங்குவாங்க வந்து சாரி கேட்கிறான், என்ன மன்னிச்சிடு, ஒரு ஆவேசத்துல அவனை நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோவோட அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ணிடுறாங்க. தென் இவங்க இப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அங்கேருந்து நம்ம ஹீரோ என்ன ஒரு உருட்டுற சத்தமா கேக்குது அப்படின்னு கத்த, இவங்க ரெண்டு பேரும் பயந்தே போயிடுறாங்க. ஐயோ இந்த டைம்ல நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு ரெண்டு பேரும் ஷாக்கா பார்க்கும் போதுதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இங்குவாங்க இருக்கிறதையும் கவனிக்கிறான். உடனே ஹீரோ, ஏன் நான் இங்கிருந்து கிளம்பவா அப்படின்னு தயங்கிட்டே கேட்கும் போது, ஹீரோவோட அக்கா, அதெல்லாம் நீ போக வேண்டாம், இவன் இங்கேருந்து போயிடுவான் அப்படின்னு இங்குவாங்க அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. தென் அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட வந்து, என்னாச்சு ஏன் இங்கே வந்துட்ட அப்படின்னு கேட்க, ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நேற்று தெரியாமல் குடிச்சிட்டு போய் அவளை கிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ அவன் முகத்தில் முழிக்கவே கொஞ்சம் கேவலமாக இருக்கா, அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க, ஓ அப்படியா, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனாவும் மனசில் இருக்க லவ் அவகிட்ட சொல்லிட்டியா, சும்மா ரொமான்டிக்காக பூ கொடுத்து ப்ரொப்போஸ்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்க, இவர் திரு திருடு முழிக்கிறாரு. உடனே அவங்க, லூஸாடா நீ, எந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தாலும் முதல்ல நீ அதை ஃப்ளவர் கொடுத்து தான் ஆரம்பிக்கணும், இப்படி உனக்கு தோன்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, முதல்ல அவகிட்ட போய் உன்னோட லவ்வை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறாரு, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாமான்னு இந்த இங்குவாங்க வந்து பார்க்குறாரு. அப்போ இங்குவாங்க என்ன கேட்குறான்னா, நேற்று நைட்டு உங்கள் அக்கா வீட்டில் என்னடா பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு
கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, ஆ அந்த கேள்வியை நான் கேட்கணும், நைட்டு நீ எங்கள் அக்கா கூட என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு திட்டுறாரு. அப்போ இவன் என்ன பதில் சொல்கிறதுன்னு முழிக்கும் போது ஹீரோவை என்ன சொல்லிடுறாருன்னா, நீ எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கணும் சரியா, அப்படி இல்லைன்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. அப்படி வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவை பார்த்த உடனே குடுகுடுன்னு ரூமுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. ஹீரோவும் இதை கவனிச்சுட்டு, என்னது இது, இப்போலாம் நம்மளை இவ அவாய்ட் பண்ணுறா போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செங்மோ இப்போலாம் வித்தியாசமாக நடந்துக்கிறானே, இவன் நடந்துக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு இன்னொரு பையன்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு இவங்க கிட்ட நம்ம ஹீரோ வேற ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து பேசிகிட்டு இருப்பாரு. அந்த ஐடிக்கே மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன பண்ணிடுறாரு, அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. அப்போ இவங்க என்னது பிடிச்சிருக்கா, ஆனால் அவன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லையே அப்படின்னு கேட்க இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எப்படி நடந்துக்கிட்டா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க, அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் இவன் என்னை பார்த்து ஒரு டைம் கூட சிரித்ததே கிடையாது, எப்போ பாரு உருன்னே இருக்கான் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. உடனே ஹீரோவும் இதை படித்து பார்த்துட்டு, என்னது இவளை பார்த்து நம்ம சிரித்ததே இல்லையா, சரி அப்போ இனிமே சிரிக்க வேண்டியதான் அப்படின்னு கண்ணாடியில் போய் சிரித்து சிரித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டேயும் ஈன்னு வந்து நிற்கிறாரு. உடனே ஹீரோயின், என்னாச்சு இவனுக்கு லூஸ் ஏதாவது பிடிச்சிருச்சா அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்படியுமே அவர் நம்ம ஹீரோயினை பார்த்து சிரித்து சிரித்து பேசிட்டே வராரு. அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, அம்மாவோட அன்புக்கும் அப்பாவோட அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆகி போய் சின்ன வயசில் நடந்ததை யோசிக்கிறாரு. அப்போது இவர் அவரோட அம்மா கிட்ட போய், அம்மா என்னோட பென்சிலை சீவி கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா, நான் படிச்சுட்டு இருக்கிறது தெரியலையா, எதுக்கு தொல்லை பண்ணுற அப்படின்னு திட்டி அனுப்பி விடுறாங்க. இதை இப்போ ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அம்மாவோட அன்பு கடலை விட ஆழமானதுன்னு சொல்லுவாங்க, அப்பாவோட அன்பு மலையை விட பெருசுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்படி ரூரு இருக்கும் போது என்கிட்ட பேசாத, ரூரு இதை காதில் வாங்கினான்னா அவனுக்கு ஏதாவது ஃபீல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படி போகும்போது ஹீரோ வேணும்னே ஈன்னு சிரிச்சிட்டு போகிறாரு. இதை ஹீரோயின் கவனிச்சுட்டு, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒருத்த வந்து திடீர்னு சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இவங்க மெசேஜ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோவோட மொபைல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வருது. அப்போ ஹீரோயின், என்ன இதிலேருந்து சவுண்டு வருது அப்படின்னு அதை எடுத்து பார்க்க அட்டாக்குன்னு ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் இவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருந்தது ஹீரோவுக்கு தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. ஆனால் இன்னொரு பக்கம் இவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமும் ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. ஸோ ஹீரோயின் அதனால என்ன பண்றாங்கன்னா, இவரை இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக இவருக்காகவே நிறைய சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட ரெஸ்டாரண்ட்டில் ஒரு புது டெசர்ட் ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வர அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவன் என்ன சொல்கிறான்னா, நான் வேலையிலேருந்து ரிசைட் பண்ணிடுறேன் சார், ஏன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் உங்களோட ரெசிபியை எடுத்துகிட்டு போய் வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கா, நான் அவளை இப்போ பிரேக்அப் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இந்த வேலையை விட்டு நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இந்த கடை உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ உன் கேர்ள் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்காக நீ போகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீ சிகான் கிட்டே மட்டும் போய் சாரி கேட்டுரு, ஏன்னா அவளை நீ திட்டல அப்படின்னு சொல்றாரு. சோ இவனும் ஓகே நான் சாரி கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். தென் அதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவுக்காக சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சாப்பிடும்போது, நான் என் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட பேசிட்டேன், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் இங்கேருந்து டெசர்ட் எடுத்துகிட்டு போய் வெளியே இருக்க ஆளுங்கள்ட்ட கொடுத்துருக்கா, ஸோ அதனால என் கூட ஒர்க் பண்ணுறவங்கிட்ட உங்ககிட்ட நான் சாரி கேட்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்களும் ஓகே ஓகே அப்படின்னு ரொம்ப பணிவான பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ரூரு என்ன சொல்கிறான்னா, அங்கிள் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கப்பை கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோ வாங்க வரும்போது ஹீரோயின், கொடுங்க கொடுங்க நான் போய் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த குட்டி பையன் பார்த்துட்டு, ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு இதெல்லாம் கழுவ பிடிக்காதே அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயினும் மாட்டிக்கிட்டதுனால, ஆ பரவாயில்ல இப்போ நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் ஹீரோ, பரவாயில்ல கொடுங்க நானே கழுவி வச்சிட்றேன்னு வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ இந்த குட்டி பையன் ஹீரோயினை பார்த்து, என்னாச்சு ஆண்டி இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க அங்கிள்கிட்ட அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அது அப்படியே உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த குட்டி பையன், கவலைப்படாதீங்க இந்த விஷயத்த நான் அங்கிள் கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. தென் அதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு குட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஹீரோ துணி துவைக்கிறதுக்காக நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ இவங்க போய், கொடுங்க கொடுங்க நான் துவைக்கிறேன் அப்படின்னு துணியை வாங்க, ஹீரோ பரவாயில்ல நான் துவைக்கிறேன்னு துணியை கொடுக்க மாட்டாரு. இப்படியே ரெண்டு பேரும் அந்த துணியை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும் போது டக்குன்னு ரெண்டு பேரும் ஸ்லிப் ஆகி போய் சோஃபாவில் விழுந்துடுறாங்க. அந்த டைமில் அங்கேருந்து இந்த ரூரு என்னாச்சு அப்படின்னு கத்திட்டு ஓடி வர, எங்கேருந்தோ இந்த ஹீரோவோட அக்காவும் இங்கும் அங்கும் வந்து ரூருவோட கண்ணை மூடிடுறாங்க. ஏன்னா இங்கே
நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இருக்க போஸ் அப்படி. உடனே இவங்களும் ஐயோன்னு பதறி போய் எழுந்துடுறாங்க ரூருவை பார்த்து. அப்ப ஹீரோவோட அக்கா, இனிமே இந்த மாதிரி வேலை பண்ணும்போது சத்தம் போடாம பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி மழுப்புறோம். தென் இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோல ஹீரோயின் கிட்ட கடையில் புதுசாக ஒரு டெசர்ட் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராரு. ஆனால் அப்போ ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவர் வந்து ஹீரோயினுக்கு போத்து விட்டுட்டு பக்கத்தில் லேப்டாப்பில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அதில் அந்த ஸ்வீட் ரெஸ்டாரண்ட்டுக்காக நிறையவே ப்ரொமோஷனுக்கு இவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அந்த டைப்பில் கரெக்டாக ஹீரோயினும் எழுந்து என்னாச்சு இங்கே ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர், ஒன்றும் இல்லை, கடையில் புதுசாக ஒரு டெசர்ட் செஞ்சேன், அதை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், ஆனால் நீ இந்த ஸ்வீட் ரெஸ்டாரண்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுல பிஸியாக இருக்கியே, நீ ஒன்றும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பிடுறாரு. ஆனாலுமே ஹீரோயின் இவர் சொன்னாரேங்கிறதுக்காகவே அடுத்த நாளே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவன் வந்து சாரி கேட்டுடுறான். அப்போ இவங்களும் ஓகே பரவாயில்ல அதை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டெசர்ட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது. உடனே ஹீரோவும் வந்து எப்படி இருக்கிறோட டெசர்ட் அப்படின்னு கேட்க, இவங்க இந்த டெசர்ட்டுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவர், எந்த கதையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் ஹீரோயின், போய் சொல்லாதீங்க, நீங்கள் எது செஞ்சாலும் அது பின்னாடி ஒரு கதை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் என்னோடய பிளாகை யாருமே பார்க்க மாட்டுறாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களோட கதையை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ, ஓ உன்னோட பிளாகை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா என்னோடய கதையை கேட்குறியா அப்படின்னு கேட்க, இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் ஸ்வீட் ரெஸ்டாரண்ட்டை விட பெரிய ஆள், அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம், அப்போ சொல்லலாமே அப்படின்னு சொல்லி நைஸாக ஐஸ் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதை அங்கே இருந்து இந்த ரூ கடையில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பினஸும் இருக்கும் சேட்னஸும் இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இந்த டெசர்ட்லேயும் ஸ்வீட்டும் இருக்குது புளிப்பும் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் இதை கேட்டுட்டு, என்னது சேடா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு, இவங்க போய் அந்த கிளாஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ப்ரொசஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் புரிய வருது. ஸோ அதனால இவங்க ஹீரோ கிட்ட, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே மழுப்பிட்டு இருக்காரு. உடனே இவங்களுக்கோ வந்து, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அப்படி கிளம்பும் போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணு, ஆனால் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. ஆனாலுமே இவங்க போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும் போது இவங்க சுத்தமாக எதிர்பார்க்காத மாதிரி அந்த இடத்துக்கு இவங்க கிளாஸ் பிரசிடென்ட் வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே எல்லோரும் கேதர் ஆகியிருக்கிறதே இவன் எல்லாரையும் கூப்பிட்டான் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே மட்டையாகிடுறாங்க. அந்த டைமில் இந்த கிளாஸ் பிரசிடென்ட் வந்து, சிஹான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் நழுவ விட்டுட்டேன், எனக்கு அப்போது என்னோட ட்ரீம்ஸ் மட்டும்தான் பெருசாக தெரிஞ்சுது, ஆனால் இப்போது மறுபடியும் உனக்காகவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், மறுபடியும் நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் நம்பி உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ இன்னும் என்னை விரும்புகிறதானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹீரோயின், ஆமாம் நானும் உன்னை விரும்புகிறேன் தான் செங்மு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவருக்கு அப்செட் ஆகிடுது, என்னது செங்முவை தான் இவ விரும்புகிறாளா அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு கரெக்டாக நம்ம ஹீரோவும் கால் பண்ணிடுறாரு. உடனே இவரும் அட்ரெஸ்ஸு கொடுத்து, சிஹான் இங்கே ரொம்பவே போதையில் இருக்கா, வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரும்போது இவன் என்ன சொல்கிறானா, நீ கண்டிப்பாக சிஹானை நல்லா பார்த்துப்பேன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் கோவத்தில், கண்டிப்பாக உன்னை விட நான் நல்லா தான் பார்த்துப்பேன் கூடு அப்படின்னு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எல்லாம் நடக்குதுன்னு சீக்கிரமாகவே பார்க்கலாம். பாய்.